குட் மார்னிங் குட்டீஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது யூகேஜி மேக்ஸ். மேக்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா அப் டவுன், அப் டவுன். லாஸ்ட் கிளாஸில் நம்ம இன்சைட் அவுட் சைடு பார்த்தோம் இல்லைங்களா, உள்ளே இருக்கிற பொருள் வெளியில் இருக்கிற பொருள் பார்த்தோம். இப்போ பார்க்குறது வந்து அப் டவுன். அப்னா மேலே இருக்கிறது, டவுன்னா வந்து கீழே இருக்கிறது. அப்னா வந்து மேலே இருக்கிறது, டவுன்னா வந்து கீழே இருக்கிறது. இங்கே பாருங்க குட்டீஸ், த பால் இஸ் அப், த பால் இஸ் அப். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ரெண்டு இடத்துல ரெண்டு பால் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஒரே பிக்சரில் வந்து ரெண்டு பால் கொடுத்துருக்காங்கம்மா. ஒரு பால் வந்து இங்கே இருக்குது, ஒரு பால் வந்து கீழே இருக்குது, ஓகேவா? அப்போ இந்த மேலே இருக்கிறத நம்ம என்ன சொல்வோன்னா அப், மேலே இருக்குது, அப்பில் இருக்குது. இன்னொரு பால் கீழே இருக்குது, ஸோ அதை வந்து நம்ம டவுனுன்னு சொல்வோம். த பால் இஸ் அப், த பால் இஸ் டவுன், த பால் இஸ் அப், த பால் இஸ் டவுன். ஒரு பால் வந்து அப்பில் இருக்குது, ஒரு பால் வந்து டவுனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், த ஹேரோ இஸ் பாயிண்டிங் ஹப். இப்போ இந்த ஹேரோ மார்க் இருக்குது இல்லைங்களா, இந்த ஹேரோ மார்க் வந்து மேல் நோக்கி பார்த்த மாதிரி இருக்குது. இதை பாருங்கள், இப்படி மேலே பார்த்த மாதிரி இருக்குது, ஓகேவா குட்டீஸ்? அதனால் வந்து இதை நம்ம அப்புன்னு சொல்கிறோம். த ஹேரோ இஸ் பாயிண்டிங் டவுன். இந்த ஹேரோ மார்க் பாருங்கள், கீழ் நோக்கி இருக்குது, கீழே பார்த்த மாதிரி இருக்குது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பாருங்கம்மா, இது வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்குது, ஸோ அப். இது வந்து டவுன், கீழே பார்த்த மாதிரி இருக்குது, ஸோ வந்து இதை நம்ம டவுன்னு சொல்வோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், த கைட் இஸ் அப். பட்டம் இருக்குது இல்லையா, பட்டம் வந்து மேலே பறக்குது. த கைட் இஸ் அப். இங்கே ஒரு குட்டி பாப்பா, இந்த பாருங்கள் பட்டம் விடுது இல்லைங்களா, இந்த பட்டம் வந்து மேலே பறக்குது, ஹப், ஓகேவா? த கைட் இஸ் டவுன். இங்கே பாருங்கம்மா, அந்த பட்டம் வந்து கீழே இருக்குது. இது பாருங்கள், இது மேலே இருக்குது, இது வந்து கீழே இருக்குது, ஸோ இதை வந்து நம்ம டவுனுன்னு சொல்வோம், ஓகேவா குட்டீஸ்? இப்போ தெரியுதுங்களா அப் டவுன்னா வித்தியாசம் என்னென்னா, அப்னா வந்து மேலே, டவுன்னா வந்து கீழே, ஓகேவா குட்டீஸ்? தேங்க்யூ.